ஹே கைஸ், இன்றைக்கி என்னோடய பர்த்டே. இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணலாம்னு தோணுச்சு. செலிப்ரேஷனாலே லைட்ஸ் தானே, அதுவும் இல்லாமல் எனக்கு எல்இடி லைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வாரம் எல்இடி லைட்ஸ் வச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம். டேக் அ லுக். ஒரு எல்இடி கியூப் பண்ண போகிறோம். இது ஒரு கேக் மாதிரி பண்ணியிருக்கேன். உங்கள் கண்ணுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சால் நான் பொறுப்பு இல்லை. இப்போ இந்த கேக்கை ஊதி அணைச்சிடலாம். எல்இடி கியூப்ங்கிறது எல்இடிஸ் வச்சு 3D அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். இதை வந்து ஒரு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஒரு ஃபேன்சி எலிமெண்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை இதை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட மியூசிக்கான பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேர்னிங்க்கு ஒரு டூலாக தான் பார்க்குறேன். இது மூலமாக நம்மளோட சால்டரிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும், எப்படி எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ணுறதுன்னு கற்றுக்க முடியும், எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன்ஸை ப்ரோக்ராம் பண்ணி இந்த கியூப்பில் கொண்டு வரதுன்ற அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும், எப்படி ஒரு ஆப்ஜெக்டை 3D டிசைன் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுன்ற அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய மேக்கர்ஸ் இதை சிங்கிள் கலர்லேயும் மல்டிபிள் கலர்ஸ்லேயும் வெவ்வேறு விதமான சைஸஸில் இந்த எல்இடி கியூப்ஸை உருவாக்கியிருக்காங்க. நானும் ஒரு RGB எல்இடி கியூப்பை தான் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முதல்ல சிங்கிள் கலரில் ஒரு கியூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்க விரும்புகிறேன். இன்ஸ்ட்ரக்டபிள்ஸ் யூசர் சாரோட ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோக்கான இன்ஸ்பிரேஷன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் அவரோட ப்ராஜெக்டையும் செக் பண்ணி பாருங்கள். நாம் இப்போ ஒரு 8x8x8 எல்இடி கியூப் பண்ண போகிறோம். அதாவது இதில் மொத்தம் 8 rows, 8 columns, 8 individual லேயர்ஸில் மொத்தம் 512 எல்இடிஸை வச்சு பண்ண போகிறோம். எல்இடிஸை சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ரொம்ப சின்ன சைஸில் இருக்க எல்இடிஸை சூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கியூப்பை ரொம்ப காம்பாக்டாக பண்ண முடியும். நம்ம டிரான்ஸ்லூசன்ட் எல்இடிஸை பயன்படுத்துறதுக்கு பதிலாக டிஃப்யூஸ்ட் எல்இடிஸை பயன்படுத்தணும்னா ஒரு எல்இடியோட வெளிச்சம் பக்கத்தில் இருக்க எல்இடிஸ் மேலே பட்டு ஸ்கேட்டர் ஆகாமல் பார்க்குறதுக்கு விஷுவலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்காக நான் 1000 pieces இருக்கிற ஒரு ப்ளூ கலர் எல்இடி பேக் வாங்கியிருக்கேன். இதில் நம்மளுக்கு ஒரு 512 எல்இடிஸ் தேவைப்படும். இதில் இருக்கிற ஒவ்வொரு எல்இடியுமே நம்மளால் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு பேட்டர்னை இந்த கியூப்பில் காட்ட முடியும். நம்ம யூஸ் பண்ண போகிற ஆர்டினோ ப்ரோ மினி மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்லேயே மொத்தமே 21 pins தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு மல்டிபிளெக்சர் சர்க்கியூட் வழியாக ரொம்ப கம்மியான மைக்ரோ கண்ட்ரோலர் பின்ஸ் வழியாகவே இந்த 512 எல்இடிஸையுமே ட்ரைவ் பண்ண முடியும். நம்ம இந்த டிரைவர் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்இடி கியூபோட ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணலாம். நம்ம கியூப் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எல்லா பக்கமும் சிமெட்ரிக்கலாக இருக்கணும். இதுக்காக நம்ம இந்த எல்இடிஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஜிக் ரெடி பண்ணலாம். இதுக்காக நம்ம ஒரு 120mm லென்த் அண்ட் பிரெத் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துட்டு 2mm ஹைட் வச்சுக்கலாம். அதோட கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ் மேலே தான் நம்ம 64 எல்இடிஸ் வைக்கிறதுக்கு ஹோல்ஸ் போட வேண்டியிருக்கு. நம்மளோட எல்இடிஸ்க்கான கேத்தோட் பின்னோட லென்த் பார்த்தோம்னா 17mm இருக்கு. ஒரு 2mm சால்டரிங் பண்ணுறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 15mm நம்ம எல்லா எல்இடிஸையுமே வந்து ஈக்குவலாக ஸ்பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த டிசைனை நம்ம 3D print பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இந்த 8 எல்இடிஸையுமே ஒரு ரோல் அரேஞ்ச் பண்ணிட்டு அதோட எல்லா கேத்தோட் பின்ஸையுமே சேர்த்து ஷார்ட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் 8 rows செஞ்சுக்கிட்டு அதோட எல்லா கேத்தோட் பின்ஸையும் ஷார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 64 ஆனோட் பின்ஸும் ஒரு காமன் கேத்தோட் பின்னும் கிடைக்கும். இதைத்தான் நம்ம ஒரு லேயர்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த செட்டப் அவ்வளோவா ஸ்டேபிளாக இல்லை. இப்போ இதுக்கு மேலே அடுத்தடுத்த லேயர்ஸ் வைக்கிறப்ப சீக்கிரமாகவே நம்மளோட ஸ்ட்ரக்சர் டீஃபார்ம் ஆகிடும். அதுக்காக இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட் கொடுத்தாகணும். இதை பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய மேக்கர்ஸ் வந்து சில்வர் கோட்டட் காப்பர் வயர்ஸை பயன்படுத்தி இந்த ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போ அந்த வயர் இல்லாததுனால நம்ம இன்னொரு ஒரு க்ரூடான மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நம்மக்கிட்ட ஒரு திக்கான சால்டரிங் ஸ்பூல் இருக்குது. அதுலேருந்து அந்த சால்டரிங் வயரை எடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். நம்ம அந்த வயரை சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எல்இடியோட கேத்தோட் பென்சில் கொஞ்சம் சால்டர் முன்கூட்டி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கேர்ஃபுல்லாக வந்து சென்டர்லேயும் கார்னர்ஸ்லேயும் சால்டர் பண்ணுறது மூலமாக நம்ம கியூபுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நமக்கு மொத்தம் இந்த மாதிரி 16 wires தேவைப்படும். இதை சரியாக பண்ணலன்னா நம்மளோட என்டையர் கியூப்புமே வந்து மிஸ்அப் ஆகிடும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த பின்ஸ்லாம் சிமெட்ரிக்கலாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஆனோட் பின்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். சில சமயங்களில் சால்டர் பண்ணுறப்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு சில எல்இடிஸ் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால ஒரு ஒரு லேயர்ஸையும் அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா அந்த எல்இடிஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதான்றதை செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இதே மாதிரி மொத்தம் 8 layers செஞ்சுக்கிட்டு
அந்த 8 லேயர்ஸையுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த தடவை கேத்தோடுக்கு பதிலாக ஆனோட் பின்ஸ் எல்லாத்தையுமே சால்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக இந்த 8 லேயருக்கும் சேர்த்து 64 ஆனோட் பின்ஸும் ஒவ்வொரு லேயருக்கும் தனித்தனியான ஒரு கேத்தோட் பின்ஸும் கிடைக்கும். மொத்தம் 64+8 இந்த 72 பின்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால இந்த 512 எல்இடிஸில் எந்த எல்இடி வேணாலும் ஆஃப் பண்ணவோ ஆன் பண்ணவோ முடியும். நம்மளுக்கு இந்த லேயர்ஸை ஒன்னோட ஒன்று சால்டர் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஸோ இப்போ அதை பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நான் இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஹார்வோ கோலரில் இந்த 8 லேயர்ஸையுமே டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதை ஒன்று மேலே ஒன்று வைக்கிறப்ப பார்த்தா இந்த ஆனோட் பின்ஸ் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அலைனாகவே இல்லை. நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா இந்த எல்இடிஸை முன்கூட்டியே ஒரு 2 mm வந்து இந்த ஆனோட் பின்ஸை வந்து லைட்டாக பென் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் ஈஸியாக சால்டர் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்து கொண்டு வர முடியும். அப்படி பண்ணாததுனால இப்போ நான் மேனுவலாக எல்லா பின்ஸையுமே, அதாவது சால்டர் பண்ண பின்ஸ் எல்லாத்தையுமே நான் லைட்டாக பென் பண்ண வேண்டியிருக்கு. இதனால் நம்மளோட சிமெட்ரி கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த எல்இடி கியூப் பண்ணுறதா இருந்தால் இந்த தப்பை பண்ணாதீங்க. ஃபைன், இப்போ நம்மளோட ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ட்ரைவ் பண்ணுறதுக்கான அந்த டிரைவர் சர்க்கியூட்டை ரெடி பண்ணலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு 72 ஐஓ பின்ஸ் வந்து இந்த கண்ட்ரோலருந்து தேவைப்படும். 72 பின்ஸுங்கிறதுமே மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லக்ஸுரி தான். அதனால் நம்ம ஒரு மல்டிப்ளெக்ஸிங் சர்க்கியூட்டை ரெடி பண்ணிட்டு இந்த நம்பர் ஆஃப் பின்ஸை வந்து குறைக்க பார்க்கணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஃப்ளிப்ளாப் ஐசி எடுத்துக்கலாம். இது ஒரு டி டைப் ஃப்ளிப்ளாப். இது ஒரு டெக்னிக்கல் டீடைல்ஸ் பற்றி இப்போ அவ்வளோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடிப்படையில் இந்த சிப்போட வேலை 8 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிறது தான். இதில் 2 பின்ஸ் பவர் சப்ளைக்காக இருக்குது. D0 D7 வரைக்குமான இருக்கிற அந்த 8 பின்ஸ் டேட்டாவை வாங்கிக்கிறதுக்கான இன்புட் பின்ஸாக இருக்குது. Q0 Q7 வரைக்குமான இருக்க பின்ஸ் இந்த கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டாவை அவுட்புட்டில் கொடுக்கறதுக்காக இருக்குது. இந்த அவுட்புட் எனேபிள்ன்ற பின் ஒரு ஆக்டிவ் லோ பின்னாக இருக்குது. அதாவது இந்த பின்னில் நம்ம 0 பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்புட்டில் கொடுக்குற விஷயம் அவுட்புட்டில் வரும். கடைசியாக கிளாக் பின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பிரெட் போர்டில் இந்த ஐசியை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதோட இன்புட்ஸில் நான் 1010 ஒரு வேல்யூவை செட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட்ஸில் 8 எல்இடிஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எல்இடிஸ் நம்ம கொடுத்த இன்புட் என்னவோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இன்புட்டை நான் 1010 மாற்ற போகிறேன். இப்போ அவுட்புட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பழைய ஸ்டேட் என்ன இருந்ததோ அதே தான் இந்த ஐசி இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிளாக் பின்ல நான் ஒரு லோ டு ஹை பல்ஸ் கொடுத்தேன்னா இமீடியட்டாக நம்மளுக்கு அவுட்புட் வந்து இன்புட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுது. இந்த கான்செப்டை வச்சு தான் நம்மளோட டிரைவர் சர்க்கியூட்டை ரெடி பண்ண போகிறோம். ஆனால் நம்மளோட ஒரு டிரைவர் ஐசினால 8 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ரிமெம்பர் பண்ண முடியும். ஆனால் நமக்கு 64 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து ரிமெம்பர் பண்ண வேண்டியிருக்கிறதுனால இதே மாதிரி இன்னும் 8 ஐசி யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதை எப்படி ப்ராப்பராக டிசைன் பண்ணி இந்த கியூபை ரெடி பண்ணுறதுன்றதை அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.